Hi friends, welcome to Kadambur Samayal. Today recipe noodles biryani. Vaanga video kulla polam. Stove on panni oru paathram vechukonga. Theviyana alavukku enna seithukonga. 3 kraambu, oru elaka, oru periya patta, oru biryani ela eduthiruken. Adanalla nama enna kanjadukapra adha potukalam. நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் நான் நாலு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்துக்கேன் கரோப்ல இது மூணையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்க வரைக்கும் வெயிட் பண்ணலாம் வெங்காயம் நல்லா வதங்கனதுக்கு அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாசனை போக வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்குவோம் இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறம் பெரிய சைஸ் தக்காளி நான் ரெண்டு தக்காளி எடுத்துக்கேன் நல்ல பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் அந்த தக்காளி சேர்த்துக்கலாம் அதையும் போட்டு நல்லா mix பண்ணி விட்டுக்கலாங்க தக்காளி வதங்கற அளவுக்கு நான் கொஞ்சோண்டு பொடி உப்பு எடுத்துக்கேன் chicken மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கேன் வீட்லயே அரைச்ச பிரியாணி மசாலா சின்ன ஸ்பூன்ல ஒரு ஸ்பூன் எடுத்துக்கங்க உங்களுக்கு அந்த மசாலா இல்ல அப்படினா நார்மல் பிரியாணி மசாலாவே ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க எல்லாத்தையும் நல்லா mix பண்ணி விடலாங்க தக்காளி நல்லா வதங்கி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் தக்காளி நல்லா வதங்கிருச்சுங்க தக்காளி நல்லா வதங்கனதுக்கு அப்புறம் ஒரு 200 கிராம் அளவுக்கு chicken-ஐ வந்து பொடி பொடியா கட் பண்ணி எடுத்துக்கேன் எலும்பு இல்லாத பீஸா எடுத்துக்கேன் அதையும் போட்டு நல்லா mix பண்ணி விடலாங்க chicken வந்து ஒரு 5 ல இருந்து 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கி விடுவோம் அந்த chicken ல இருக்க தண்ணி எல்லாம் ரிலீஸ் ஆக வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க ஓரளவுக்கு நல்லா அந்த வாட்டர் எல்லாம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து கொத்தமல்லி தழை வந்து நான் கட் பண்ணி சேர்த்திருக்கேன் அதையும் போட்டு நல்லா mix பண்ணி விட்டுக்கலாம் chicken வந்து தண்ணி ஊத்துறதுக்கு முன்னாடி ஒரு முக்கால் பாகம் வேக வெச்சுக்கலாங்க அப்பதான் நூடுல்ஸோட சேர்ந்து வேகறது கரெக்ட்டா இருக்கும் இப்போ ரெண்டு குத்தளவுக்கு புதினா போட்டுக்கற சும்மா லைட்டா அதையும் போட்டு நல்லா mix பண்ணிக்கலாங்க ஒரு பாக்கெட்டுக்கு வந்து 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க chicken நல்லா வெந்துருச்சு இந்த ஒரு டம்ளர் வந்து 250 ml பிடிக்கும் கால் லிட்டர் அளவுக்கு ஒரு டம்ளர் பிடிக்கும் அதனால நான் வந்து இந்த இதே டம்ளர்ல நான் 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் நான் ரெண்டு பாக்கெட் நூடுல்ஸ் எடுத்துக்கேன் நீங்க எந்த நூடுல்ஸ் வாங்குனாலும் ஓகே அதுலயே பின்னாடி மெஷர்மென்ட் கொடுத்திருப்பாங்க எவ்வளவு தண்ணி ஊத்துறணும்னு நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊத்திக்கோங்க தேவையான அளவுக்கு தண்ணி ஊத்தியாச்சு இப்போ தேவையான அளவுக்கு நான் உப்பு சேர்த்துக்கிறேன் தண்ணி கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு உப்பு காரம் எல்லாமே கரெக்ட்டா இருக்கு உங்களுக்கு காரம் பத்தல அப்படினா நீங்க வந்து கொஞ்சம் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க அந்த மசாலா சேர்த்தும்போது இப்போ நம்ம நூடுல்ஸ் சேர்த்துக்கலாம் தண்ணி நல்லா கொதிச்சு வந்திருச்சுங்க எல்லாத்தையும் நல்லா mix பண்ணி விடலாம் நல்லா தண்ணிக்குள்ள வந்து நல்லா டிப் ஆகற அளவுக்கு mix பண்ணி விடலாங்க எல்லா மசாலாவும் பிடிக்கிற அளவுக்கு நல்லா mix பண்ணி விடுங்க நல்லா கொதிச்சு அந்த மசாலா எல்லாம் mix ஆக வரைக்கும் வெயிட் பண்ணலாங்க நல்லா கொதி வரட்டும் பாதி அளவுக்கு நல்லா வெந்திருச்சுங்க தண்ணில நல்லா சுண்டி வருது பாருங்க நம்ம இடையில இடையில mix பண்ணி விட்டுட்டே இருக்கலாம் அதே மாதிரி க்ளோஸ் பண்ணி வெச்சு அப்புறம் mix பண்ணி விடுங்க அப்பதான் நல்லா நல்லா ஆவி பிடிச்சு சீக்கிரம் வேகும் ஒரு லிட் போட்டு கவர் பண்ணி க்ளோஸ் பண்ணி வைக்கலாம் நல்லா ஓரளவுக்கு மீடியம் फ्लेம்ல வெச்சிட்டு நல்லா வேக வைங்க பாருங்க நல்லா தண்ணி நல்லா சுண்டி வந்திருக்கு அவ்ளோதாங்க நூடுல்ஸ் நல்லா வெந்து வந்திருச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு
கொத்தமல்லி தழை போட்டு ஒரு தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு ஓப்பன் பண்ண வேண்டாம். 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. டேஸ்டான நூடுல்ஸ் பிரியாணி ரெடி. கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.